பயன்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். கத்து சொல்லுகிறா, நான் உனக்கு உதவி செய்வேன். உன் ஆசீர்வாதத்தை இழந்து வந்திருக்கலாம், உன் வேலையை இழந்து வந்திருக்கலாம். கத்து சொல்லுகிறா, அதை மீண்டும் உனக்கு தருவேன். கண்ணீரோடு கூட வந்திருக்கீங்க. இன்றைக்கு உன் போர் முடிந்தது. இன்றோடு உன் பிரச்சனை தீர்ந்தது. அருமையான வேளையிலே இப்பொழுது நெல்லை சாமுவேல் ஐயா அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இந்த கூடுகைக்கு தலைப்பு உபவாச ஜபம். ஜபம்னா என்ன? பிரியமான கர்த்தருடைய பெயர் மார்க்கு சுவிசேஷம் 1:29-30 வசனங்கள் வாசிக்க கேட்போமா. உடனே அவர்கள் ஜப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடு கூட சீமோன் அந்தரியா என்பவர்கள் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவரை குறித்து அவருக்கு சொன்னார்கள். உடனே அவளை குறித்து அவரிடத்திலே சொன்னார்கள். இந்த உபவாச ஜபம் அதுதான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, மற்றவர்களை குறித்து இயேசுவிடத்திலே நாம் சொல்ல வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதை தான் தேவன் விரும்புகிறார். அதுதான் ஜபம். கர்த்தருடைய பிள்ளையே, ஜபம் என்றால் என்ன? கர்த்தருடைய பிள்ளையே, நாம் மற்றவர்களை குறித்து ஆண்டவிடத்திலே சொல்ல வேண்டும். They tell him of her. அங்கே பேதுருவின் மாமியை குறித்து அவரிடத்திலே சொன்னார்கள். சொன்ன பின்பு என்ன நடந்தது? 31 வசனத்திலே அவள் கிட்ட போய் அவள் கைகளை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. சொன்ன பிறகுதான் அற்புதம் நடந்தது. கரங்க தட்டுவோமா? உற்சாகமா கரங்க தட்டுவோமா? உபவாசம்னா என்ன? நம்மை தாழ்த்துகிறது. ஜெபம் என்று சொன்னால் மற்றவர்களை குறித்து ஆண்டவிடத்திலே சொல்வதுதான் ஜெபம். அல்லேலூயா. வேதத்திலே இப்படி அநேக பரிசுத்தவான்கள் தாழ்த்தி சொல்லி இருக்கிறார்கள். யாரெல்லாம் சொன்னாங்க, சொன்னதுனால என்ன ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சது, யாருக்கு ஜெபம் பண்ணாங்களோ அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது, இன்றைக்கு ஒரு சில குறிப்புகளை மட்டும் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறோம். முதலாவதாக ஆண்டவிடத்திலே தன்னை தாழ்த்தி சொன்ன ஒருவரை குறித்து பார்ப்போம். ஆதியாம் புஸ்தகம் 20:18 வசனம் வாசிக்க கேட்போமா. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரரையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் அப்படியே கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி இயேசுவிடத்திலே, ராஜாவிடத்திலே, ஆண்டவிடத்திலே எடுத்து சொன்னதுனால ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? அடுத்த அதிகாரம் 1:2 வசனங்களே, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராளின் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவளுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபித்த போது ஆபிரகாம் வீட்டிலே இருந்த தடைகளை கர்த்தர் மாற்றினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த உபவாச ஜெபம் அதுக்கு தான் கர்த்தருடைய பிள்ளையே. நாம நம்மை தாழ்த்தி மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய வீட்டில் இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரையில் குழந்தை இல்லாமல் நீ இருக்கலாம். பிரியமான சகோதரனே, சகோதரியே,
இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னுடைய தொழில் வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி தடைகள் இருக்கலாம், உன்னுடைய குடும்பத்துல தடைகள் இருக்கலாம், திருமண உறவுகளில் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம், பிள்ளை இல்லாம இருந்திருக்கலாம். அருமையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற பகுதி சனமே, புதிதாய் வந்திருக்கிற தேவ சனமே, இந்த ஒலிபெருக்கின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பகுதி மக்களே, அதோடு மாத்திரமல்ல இந்த தொலைக்காட்சி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உலக ஜனங்களே, நம்முடைய வீட்டில இருக்கிற தடைகளை ஆண்டவர் இன்றைக்கே மாற்றி போடுகிறார். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய வீட்டில் இருக்க தடைகள் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஜெபித்தான், தன்னை தாழ்த்தி ஜெபித்தான். ஆபிரகாம் வீட்டில் இருந்த நீண்ட நாள் தடையை கர்த்தர் மாற்றினான். ஒருவேளை உன் வீட்டில் நீண்ட நாள் தடைகள் இருந்திருக்கலாம். இந்த கூட்டத்துக்கு வருகிற வரையிலும் எனக்கு தடை இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு கடன் பாடுகள் இருக்குது, எனக்கே கஷ்டம், நான் எப்படி மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன் சொல்லக்கூடாது. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ போய் அபிமெலேக்காக ஜெபி. அவர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்தான், தன்னை தாழ்த்தினான். ஆபிரகாம் வீட்டில் இந்த தடைகளை கர்த்தர் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. முதலாவது மற்றவர்களுடைய தடைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய தடை ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆரோனுக்கு வந்த ஆசீர்வாதம் என்ன? 17வது அதிகாரம் என்னாகுமோ, 17வது அதிகாரம் 8வது வசனம், உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேதமே, வாசிக்க கேட்போமா? அதனால் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கும் இந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. ஆரோனின் கோல் துளிர்த்தது. கரகத்தை கத்திரை மயப்படுத்துவோமா? கரகத்தை கத்திரை மயப்படுத்துவோமா? இன்றைக்கு அநேகருடைய கோல் துளிர்க்கக்கூடிய நிலைமையில் இல்லை. அருமையான சகோதரன் ஆராதனையில் சொன்னார், உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்னார். சகோதரனே சகோதரியே, துளிர்க்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்வு துளிர்க்க வேண்டும், நம்முடைய ஊழியங்கள் துளிர்க்க வேண்டும் என்று சொன்னால், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நடுவிலே நின்று ஆண்டவரை நோக்கி நாம் சொல்ல வேண்டும். மரித்தவர்கள் யார் யா? இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரலாம், யார் மரித்தவர்கள்? சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 17வது வசனம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 115:17. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். கர்த்தரை யார் துதிக்காதவங்களோ அவங்களெல்லாம் மரித்தவர்கள். எதிலே மரித்தவர்கள்? ஆத்துமாவிலே மரித்து போனவர்கள். சகோதரனே சகோதரியே, ஆத்துமாவிலே மரித்து போய் இருக்கிற நிலைமையில் இருக்கிறவர்களுக்காக நாம் கர்த்தரை நோக்கி துதிக்க வேண்டும். அதே நேரம் உயிரோடு இருக்கிறவர்கள் நடுவிலே நாம் நிற்க வேண்டும். யார் உயிரோடு இருக்கிறவர்கள்? அருமையான திருச்சபையினுடைய பரிசுத்தவான்கள், கர்த்தரை அறிந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள், ரெண்டு பேருக்கு நடுவில் நின்று ஆண்டவரை நோக்கி நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆரோன் அதை தான் சொன்னான். அவன் அப்படி சொன்ன போது அவனுடைய கோல் துளித்தது. ஹல்லேலூயா. இந்த உபவாச கூடுகை வந்திருக்கிற சகோதரனை சகோதரியே, அருமையான ஊழியக்காரர்களே, ஒருவேளை இதுவரையிலும் நம்முடைய ஊழியங்களை துளிர்க்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துளிர்வை நாம் காண முடியவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் மத்தியிலே நின்று கொண்டு, கர்த்தரை துதிக்காதவர்களுக்கும் துதிக்கிறவர்களுக்கும் மத்தியிலே நின்று கொண்டு ஆண்டவரை நோக்கி அந்த ஆரோனை போல நாமும் செவிப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை சீக்கிரத்திலே துளிர்க்கும். கரங்கத்தடி கத்திரை மயப்படுத்துவோமா? கரங்கத்தடி கத்திரை மயமப்படுத்துவோமா? வாழ்க்கை துளிர்க்கணுங்கிறதுக்காக யாரையும் தேடி போக வேண்டியதில்லை. ஆண்டவர் தெளிவாய் ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்து வைத்திருக்கிறார். இந்த வேதத்தில் என்ன ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாருன்னு தேடி கண்டுபிடிச்சு நாம சுதந்திரிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. மாத்திரம் கையூத்தி அலையில சொல்லுவோமா? 5 லட்சம் ரூபா டெபாசிட் போட்டுட்டு அப்பா இறந்து போயிட்டார்னா, இறந்த 2வது நாளே வேக வேகமாக போய் வாரிஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வேகமாக கொண்டு போய் பேங்கில் கொடுத்து அந்த 5 லட்சத்தை வெளியில் எடுத்துட்டு வந்து 20 பவுன் செயின வாங்கினா தான் எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்கும் இல்லையா? அதுக்கே அப்படி இருக்கிறோன்னா எவ்வளவு ஆசீர்வாதத்தை வேதத்தில் ஆண்டவர் வச்சு வச்சிருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா? இதை கண்டுபிடிச்சு நாம சுதந்திரிக்கணும். அதைதான் பரலோக விரும்புகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உபவாச கூடுகைக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் இன்றைக்கு துளிர்க்க வைக்க விரும்புகிறார்.
ஒருவேளை நீ இழந்து வந்திருக்கலாம், நீ வேதனையில வந்திருக்கலாம், ஊழியத்தில் பாரத்தோடு வந்திருக்கலாம். இதுவரையில் நான் கர்த்தருக்கு ஊழிய செய்யறியா, என் வாழ்க்கையில ஒரே பாடு, ஊழியத்தில் பிரச்சனை. நீ எந்த நிலைமையில வந்திருந்தாலும் சரி, இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, நீ கர்த்தரை நோக்கி துதிப்பாய் என்று சொன்னால், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் மத்தியில் நின்று கொண்டு ஆண்டவரை நோக்கி சொல்லும் பொழுது உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோன் சொன்னான், அவன் கோல் துளித்தது. சபையில் வாதம் நின்றுச்சு, அதே நேரத்தில் அவனுடைய கோல் துளித்தது. ஹல்லேலூயா. இரண்டாவது, யாருக்காக நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லணும்? கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் மத்தியிலே நின்று கொண்டு ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லணும். ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தி நாம் சொல்லணும். அதுதான் உபவாச ஜபம், அதுதான் உபவாச கூடுகை. கர்த்தருடைய பிள்ளையை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த உபவாசம், ஏன் இந்த ஜெபம் என்பதை நாம் அறிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல உபவாச கூடுகைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி அருமையான உம்முடைய தாசனை கொண்டு கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த உபவாச கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள், உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஒன்று கூடி ஒருதனதோடு கூட உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உமக்கே துதி ஆராதனை செய்யும்படியாக, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் பாராட்டின அந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொண்டு எங்கள் மத்தியில் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக நீர் வந்து உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பல்லாவரத்தில் ஆசீர்வாத உபவாச ஜெபம் நாள் செப்டம்பர் 17 சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு. தேவை செய்தி பாஸ்டர் ஈஏ செல்வம். இடம் அருணாச்சல மினி ஹால், ஜிஎஸ்டி ரோட், பல்லாவரம் பஸ் நிலையம் அருகில், பல்லாவரம், சென்னை 43. பாவமா சாபமா, வியாதியினால் வேதனையா, கவலையா, கண்ணீரா, விடுதலையை பெற்றுக்கொள்ள வாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். தொடர்புக்கு 9962062028 மற்றும் 9962707333. அனைவரும் வாருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 5 மணி முதல் 6:30 வரை முதல் ஆராதனை, இரண்டாம் ஆராதனை காலை 8 மணி முதல் 10:30 வரை, மூன்றாம் ஆராதனை ஞாயிறு மாலை 6:30 முதல் 8:30 வரை, வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை உபவாச ஜபமும், செவ்வாய் காலை 10 முதல் 12 மணி வரை சகோதரிகள் ஜபமும் நடைபெறும். உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம், வாருங்கள்.